ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃபேஸ்புக்கை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து, எப்படி ஃபேஸ் மாஸ் அப்படிங்கிற நேமில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுலேருந்து இப்போ வந்து ரீசெண்டாக மெட்டாங்கிற நேமில் போயிட்டுருக்கு. அது வரைக்கும் எப்படி அந்த ஜேர்னி வந்து ஓவர் கம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா மார்க் ஜூகர்பெர்க். எப்போ வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2003 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன நேம்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ் அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி. இது வந்து எதுக்காக இது பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் சர்வீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே வந்து அது ஒரு 450 பேர்த்த வந்து ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா, 2004 ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு யூஆர்எல் புக் பண்ணாங்க. என்ன யூஆர்எல்னு பார்த்தீங்கன்னா www.thefacebook.com அப்படிங்கிற யூஆர்எலை தான் வந்து புக் பண்ணி ஒரு இதுவாக வெப்சைட்டாக ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு அப்படிங்கிறது வந்து பாப்புலராக ரீச் ஆக ஆரம்பிச்சுது. அதே ரீச் ஆனதுனால அந்த இயர் எண்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1,000,000 கணக்கான வியூஸ்க்கு வந்து ரீச் ஆச்சு. அதே மாதிரி 2005 பார்த்திங்கன்னா அதை ரீநேம் பண்ணினாங்க. ஃபேஸ்புக் த ஃபேஸ்புக்குங்கிறத வந்து என்னென்ன ரீநேம் பண்ணாங்கன்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறத வந்து ரீநேம் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2005 எண்டிங்கில் பார்த்திங்கன்னா 6 million இதுக்கு ரீச் ஆச்சு. அதிலே 2006 பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி உள்ளே வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஒரு 2006 ஒரு ப்ராப்ளமாக வந்து அவங்க ஓவர் கம் பண்ணாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைவசி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணாங்க. 2021 ஃபேஸ்புக் மெட்டா அப்படிங்கிறத வந்து இது லான்ச் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினேஷன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ் இன்டர்ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை கிளாஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுற ஃபீலிங் இருக்கும். அதை வந்து அதுலேயே ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸை வந்து எப்படி இருக்குங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.